குடியிருந்த வீட்டை எழுதி வாங்கிய பிறகு அதனை இடித்து தள்ளி பெற்ற தாய் தந்தையை தவிக்க விட்டதாக மகன் மீது 80 வயது தாய் புகார் கூறினார். திருவாரூர் மாவட்டம் தென்னவராயநல்லூரைச் சேர்ந்த மகாலிங்கம் மற்றும் வேதவள்ளி தம்பதிக்கு 3 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். 4 பேருக்கும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வரும் நிலையில் மகன் நாடிமுத்து பெற்றோரை அணுகி வீட்டை தமது பேருக்கு 2011 எழுதி வாங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு பெற்றோரை கவனிக்காமல் வீட்டை இடித்து தள்ளிவிட்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேதவள்ளி புகார் அளித்தார். வாங்கிக்கிட்டான், எல்லாம் செய்யறேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். மறுபடியும் வீட்டை இடிச்சு ஒரு இடம் கூட இல்லை, போய் உட்காந்துருந்தோம்னா உட்காந்துருக்கிறதுக்கு இடம் கிடையாது. வள்ளிசா இடிச்சிட்டாங்களே, வள்ளிசா வீட்டை அத்தை பெரிய வீட்டையும் இடிச்சிட்டாங்களே. இடிச்சு விட்டு போய் இருக்க இடமே இல்லையே எனக்கு.